ஹாய், ஹலோ, வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்கமிங்கில் எஸ்எஸ்சிலையும் ரயில்வேலையும் எக்கச்சக்கமான வேக்கன்சியோட கால் ஃபர் ஆக போது. இதுக்காக கம்பைன்ட் வகுப்புகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். லாஸ்ட்டாக கேட்ட எஸ்எஸ்சி ஜிடியில் நாம் நடத்தினதுலேருந்து மேக்ஸில் 20-16 கொஸ்டின் எல்லாராலையும் அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னு நிறைய ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ரெகுலராக இந்த கிளாஸஸை பார்க்க போகிறோம். நிச்சயமாக வரக்கூடியதில் ஏதாவது ஒரு போஸ்டிங்கை நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கிளாஸஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் பார்த்தது மீ ஈஸி லெவலில் இருந்தக்கூடிய சம்ஸு, ரைட்டா? இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது மீடியம் லெவல் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது அத்தனையும் ஆர்ஆர்பியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். எளிமையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் டாப் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும், சரியா? ரைட், வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நம்பர்ஸ் ஆர் இன் ரேஷியோ 4:5. தேர் எல்சிஎம் இஸ் 100. ஃபைண்ட் தேர் டிஃபரன்ஸ். இரு எண்களின் விகிதம் 4:5, அவற்றின் மீச்சீம 100 எனில் அவ்வெண்களின் வித்தியாசம் காண்க, அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்களா? இது ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டரில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். இதை எவ்வளோ சுலபமாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சியில் நடத்தக்கூடியவங்க தவறுதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கே அவங்க தப்பாக சொல்லியிருப்பாங்க. இதுக்காக தான் எஸ்எஸ்சியில் ட்விஸ்ட் வச்சு கேட்டாங்க. இது ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்னங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ரெண்டு நம்பருடைய ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும், சரியா? ரேஷியோ வேறு, நம்பர் வேறு, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ நம்பர் கண்டுபிடிக்கணும்னா, ஹச்சிசிஎஃப்ஆல் அந்த ரெண்டு ரேஷியோவையும் பெருக்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டு நம்பரும் கிடச்சிரும். இது முதல் பாயிண்ட்டு, நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட், சரியா? ரேஷியோவையும் ஹச்சிசிஎஃப்ஐயும் பெருக்கினீங்கன்னா நம்பர்ஸ் கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, சரி. இப்போ உதாரணத்துக்கு ஹச்சிசிஎஃப் 8 வச்சுக்கோங்க. இப்போ இந்த இங்கே ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4:5 கொடுத்துருக்காங்களா? அப்போ 4 × ஹச்சிசிஎஃப், ஹச்சிசிஎஃப் எத்தனை? 8. அப்போ 4 × 8 32, 5 × 8 40, சரியா? அப்போ 32 40, இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நமக்கு இங்கே எல்சிஎம்மாக கொடுத்துருக்காங்க, இல்லவே இல்லை, சாரி, ஹச்சிசிஎஃப்பாக கொடுத்துருக்காங்க, இல்லவே இல்லை, எல்சிஎம் தான் கொடுத்துருக்காங்க, சரியா? சரி, அப்போ ரேஷியோ, எல்சிஎம் இந்த ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஹச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அப்போ ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நிறைய பேர் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்றாங்க. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் ரேஷியோ, அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா, சரியா? என்னென்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் மீ போவை கண்டுபிடிக்கிறதுக்கு, சரியா? மீ போவை கண்டுபிடிப்பதற்கு மீச்சீமை டிவைடட் பை இந்த ரே விகிதங்களின் மீச்சீமை, அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா. இதை நான் அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விகித மீச்சீமைன்னு போட்டுக்கிறேன், சரியா, தமிழில். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீ போவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீச்சீமை டிவைடட் பை விகிதங்களின் மீச்சீமை அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதில் டிஎன்பிஎஸ்சியோ டிஎன்யூஎஸ்ஆர்பியோ படிக்கக்கூடியவங்க தவறுதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. என்னென்னு கொடுத்தாங்கன்னா, எல்சிஎம் டிவைடட் பை ரேஷியோ ரெண்டுத்தையும் பெருக்கி போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த கணக்குக்கு அவங்க சொல்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இந்த இங்கே இதுவே வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்க சொன்ன மெத்தட் தப்பாக தான் இருக்கும். ஓகே, ரைட். அப்போ பண்ணிடலாமா? அப்போ ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிருங்க. ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 100 சொல்லிட்டாங்களா, அதை போட்டுருங்க. ரைட், விகிதங்களின் மீச்சீமை 4-5 எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 20 தான். அப்போ இந்த ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டோன்னு கிடையாது, நீங்கள் 4-5 எல்சிஎம் எடுங்க, கண்டிப்பாக வந்து 20 தான் வரும். அப்போ அதை பெருக்கியே போடலாமேன்னு கேட்டிங்கன்னா இந்த கணக்குக்கு அது ஓகே தான் இருக்கும். ஆனால் நான் சொன்னேன்ல, இப்போ இங்கே 10-5 அப்படின்னிங்கன்னா 10-5 பெருக்கினீங்கன்னா 50 கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 10-5 எல்சிஎம் 10 தான், ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விகிதங்களின் மீச்சீமை தான், சரியா? அப்போ 4-5 எல்சிஎம் எடுத்துருந்தீங்கன்னா 20, ரைட்டா? 20-5. அப்போ ஹச்சிசிஎஃப் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஹச்சிசிஎஃப் தெரிஞ்சிருச்சுனாலே ரேஷியோவையும் ஹச்சிசிஎஃப்பையும் பெருக்கினா அந்த ரெண்டு நம்பர் கிடச்சிருமா? அப்போ மொதல் நம்பர் என்னன்னு பார்த்துடலாமா? மொதல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 × HCF. ஹச்சிசிஎஃப் எவ்வளவு? 5 சொல்லியிருக்கோமா? 4 × 5 = 20 அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். ரெண்டாவது நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 × 5 = 25. இப்போ இரு எண்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 20-25 உள்ள வித்தியாசம் 5 தான். ஸோ 5 தான் சரியான ஆன்சர். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரெண்டு நம்பருடைய ரேஷியோ தெரிஞ்சிருக்கு, அதை ஹச்சிசிஎஃப்ஆல் பெருக்குன்னா அந்த ரெண்டு நம்பரும் கிடச்சிரும் அப்படிங்கிற விஷயத்தையும், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் டிவைடட் பை
எல்சிஎம் ஆஃப் ரேஷியோ அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், வரக்கூடிய கணக்குகளை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்கள் டிஎன்பிஎஸ்சி நண்பர்கள் யாராவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை சொல்லி புரிய வைங்க. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்துடலாம். இது ஒரு கிளாக் சம், ஃபோர் அலார்ம்ஸ் கிளாக் ரிங் அட் இன்டர்வல்ஸ் 3, 4, 5, and 8 minutes. அதுதான் ரொம்ப முக்கியம், சரியா? ரெஸ்பெக்டிவ்லி இஃப் தே ஆர் ரங்க் டுகெதர் அட் 6 AM தென் வாட் டைம் வில் தே ரிங் டூகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 கடிகாரங்கள் 3, 4, 5, and 8 நிமிட கால இடைவெளியில் ஒழிக்கின்றன. காலை 6 மணிக்கு இவை அனைத்தும் ஒன்றாக ஒழித்திருந்தால் மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒழிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டரில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகே, இப்போ என்னன்னா இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, மொத்தம் 5 விதமான கடிகாரங்கள் இருக்குது. ஒரு கடிகாரம் 3 நிமிஷத்துக்கு ஒருக்க அடிச்சுக்கிட்டே இருக்குது, இன்னொரு கடிகாரம் 4 நிமிஷத்துக்கு ஒருக்க அடிச்சுக்கிட்டே இருக்குது, இன்னொன்று 5, இன்னொன்று 8 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, சரியா? ஆனால் காலையில் 6 மணிக்கு இது ஒன்று போல் எல்லா கடிகாரமும் சேர்ந்து ஒன்று போல் ஒழிச்சிருக்கு, சரியா? ஒன்று போல் அலாரம் அடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி இதே மாதிரி நல்லா கேட்டுங்க, திருப்பி இதே மாதிரி மறுபடியும் எப்போ ஒழிக்கும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அப்போ மீண்டும் மீண்டும் நடந்துக்கிட்டே தானே இருக்க போகுது. ஒரு செயல் மீண்டும் மீண்டும் நடந்தால் அது எல்சிஎம், ஒரு செயல் ஒரே ஒரு முறை மட்டும் நடந்தால் அது ஹச்சிசிஎஃப், அவ்வளோதான். ஓகேவா? ரைட். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த கடிகாரம் ஒழிப்பது நடக்கப்போகுது, அப்போ பார்க்கலாம் வாங்க. அப்போ மீண்டும் மீண்டும் அடிக்கிற ஒழிக்க போகுதுனாலே எல்சிஎம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சார் நான் எல்சிஎம் எடுக்கணும்? இந்தா சொல்லியிருக்காங்களா 3, 4, 5, 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இந்த நிமிடத்துக்கு கால இடைவெளியில் ஒழிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ அதுக்கு தான் எடுக்க போகிறோம். அப்போ 3, 4 அடுத்து என்னென்னு பார்த்தாங்க 5, 8. ஓகேவா? இதில் வந்து நார்மலாக டேனா வகுத்தலில் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். நான் போன கிளாஸில் ப்ரைம் ஃபேக்டரிசேஷனில் உங்களுக்கு பிரிக்க சொல்லி கொடுத்துருந்தேன், அதுபடி பிரித்தீங்கனாலும் ஓகே தான், சரியா? 3ங்கிறது ப்ரைம் நம்பர் தான், அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 4 நான் எப்படி மாற்றிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர், அதாவது நான் எல்சிஎம் தான் எடுக்க போகிறேன், நீங்கள் டேனா வகுத்தலில் போட்டு எடுக்கிறனாலும் ஓகே தான். 5ங்கிறது ப்ரைம் நம்பர் தான், 8ங்கிறத 2 cube எழுதிக்கிட்டோம், சரியா? இப்போ என்னெல்லாம் செய்யணும், எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கிறேன், இருக்கிறதுலே வித்தியாசமாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் எழுதிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்னெல்லாம், 2, 3, 5 இந்த 3 தான், சரியா? 2, 3, 5 2 பவரில் ஹையஸ்ட்டாக தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். 2 பவரில் ஹையஸ்ட்டுனா 3, எல்சிஎம்னா ஹையஸ்ட்டு எழுதணும். அடுத்து 3 பவரில் ஹையஸ்ட் 1 தான், 5 பவரில் ஹையஸ்ட் 1 தான், சரியா? 2 பவர் 3னா 8, 3 பவர் 1னா 3 தான், 5 பவர் 1. அப்போ 8 3 24, 24 5 120, ரைட்டா? நல்லா கேட்டுக்கங்க, இந்த 3, 4, 5, 8 இதெல்லாம் என்ன யூனிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிடம், 4 நிமிடம், 5 நிமிடம், 8 நிமிடம். அப்போ வரக்கூடிய ஆன்சரும் நிமிடம் தான், சரியா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 120 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த எல்லா கடிகாரங்களும் திருப்பி திருப்பி ஒழிஞ்சிக்கிட்டே ஒழித்து கொண்டே இருக்கும், சரியா? நல்லா கேட்டுக்கங்க, இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு ஒழிச்சிருக்குன்னா 120 நிமிஷம் கழித்து மறுபடியும் இந்த 4 கடிகாரம் சேர்ந்து ஒன்று போல் ஒழிக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகேவா? திருப்பி திருப்பி ஒவ்வொரு 120 நிமிஷத்துக்கும் ஒருக்க இது ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகே, அப்போ 120 நிமிஷம்னா எனக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியில் மாற்றி ஆகணும், சரியா? அப்போ 120 நிமிஷத்தை நான் ஹவராக மாற்றணும் அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ணால் போதும். அப்போ 1 60, 60 2 60. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 hours 2 மணி நேரம் அப்படின்னு அர்த்தம், சரியா? 2 மணி நேரம் 2 hours அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். ஓகே, அப்போ என்னென்னா காலையில் எத்தனை மணிக்கு ஒழிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணிக்கு ஒழிச்சிருக்கு. அப்போ 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒழிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு அப்புறம் 2 மணி நேரம்னா 8 மணி, காலையில் 8 மணிக்கு தான் ஒழிக்குங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அப்போ இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கின்றது மீண்டும் மீண்டும் ஒரு செயல் நடைபெறும் போது அதுக்கு எல்சிஎம் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும், சரியா? அந்த யூனிட்டை மட்டும் பார்த்துக்கோங்க, இது செகண்டா நிமிஷமானு பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் மாற்றிக்கோங்க. ஓகே, அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அதே மாதிரி கணக்கு தான், இந்த கணக்கை வந்து உங்களால் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். ட்ரை பண்ண முடிஞ்சதுன்னா அப்படி வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு வேகமாக சால்வ் பண்ணி பாருங்கள். 3 bells ring at intervals 10, 15, and 20 minutes if they are ring together at 5 PM. What time will they ring together? 3 மணிகள் 10, 15, 20 நிமிட கால இடைவெளியில் ஒழிக்கும். காலை 5 மணிக்கு இவை அனைத்தும் ஒன்றாக ஒழித்தால் மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒழிக்கும். அதே மாதிரி தான், அப்போ மீண்டும் மீண்டும் நிகழ்படுறது அப்படின்னாலே கண்டிப்பாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் தான். 10, 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா? அப்போ இதுக்கு தான் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ 10, 15, 20 இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்துடலாம். நான் ப்ரைம் ஃபேக்டரிசேஷன் பகா காரணி முறையில் நான் இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஸோ இதை எப்படி பிரிச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா
ரெண்டு இன்ட்டு அஞ்சு, ரெண்டுங்கிறது ப்ரைம் நம்பர் தான், அஞ்சுங்கிறது ப்ரைம் நம்பர் தான். மூணுங்கன்ட்டு அஞ்சு, இது மூணுங்கிறது ப்ரைம் நம்பர் தான், அஞ்சுங்கிறது ப்ரைம் நம்பர் தான். இதை நாலு இன்ட்டு அஞ்சுன்னு பிரிப்பேன், நாலை வந்து ப்ரைம் நம்பர் கிடையாதுல்ல, ஸோ அதை ரெண்டு ஸ்கொயர்னு எழுதிடுதேன், ரெண்டுங்கிறது ப்ரைம் தானே, ஸோ இன்ட்டு அஞ்சு. சரியா, இப்போ பிரித்தாச்சு. எல்சிஎம்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், வித்தியாசமாக இருக்கக்கூடிய நம்பர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு, அதுதான். அப்போ இதெல்லாம் எழுதிக்கிட்டேன், ரெண்டு மூணு அஞ்சு. இப்போ ரெண்டு பவரில் ஹையஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஸ்கொயர், மூணு பவரில் ஹையஸ்ட் மூணு பவர் ஒன்று தான், அஞ்சு பவரில் அஞ்சு பவர் ஒன்று தான். அப்போ ரெண்டு ஸ்கொயர்னா நாலு, மூணு மூணு பவர் ஒன்றுனா மூணு தான், அஞ்சு பவர் ஒன்று தான். அப்போ நான் மூணா பன்னெண்டு, பன்னெண்டு அஞ்சு அறுபது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது எல்லாமே என்னது, பத்து நிமிடம், பதினைந்து நிமிடம், இருபது நிமிடம், அப்போ அறுபது நிமிடம். சரியா, ஒவ்வொரு அறுபது நிமிடத்துக்கும் ஒருக்க இந்த மூணு கடிகாரங்களும் ஒன்று போல் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ அறுபது நிமிடம்னா ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா, அப்போ எவ்ரி ஒன் ஹவருக்கு ஒருக்க ஒரு மணி நேரம் அப்படின்னு மாற்றிட்டோம். சரியா, ஒரு மணி நேரம். ஓகே, அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க எல்லாமே சேர்ந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ காலையில், சாரி சாயங்காலம், ஓகேவா, இந்த இடத்துல காலைன்னு தவறுதலாக போட்டேன், மாலை அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா, ஏன்னா இங்கே பிஎம் தானே கொடுத்துருக்காங்க, மாலை ஐந்து மணிக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சரியா, மாலை ஐந்து மணிக்கு இவை அனைத்தும் ஒன்றாக ஒழித்தால் மீண்டும் எப்பொழுது, அப்போது ஒவ்வொரு ஒன் ஹவருக்கு ஒருக்க எல்லாம் சேர்ந்து ஒழிக்குது. அஞ்சு மணிக்கு ஒழிச்சிருக்குன்னா அடுத்த ஆறு மணிக்கு ஒன்று போல் ஒழிக்க போகுது. ஸோ ஆறு பிஎம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சிம்பிளாக இருந்துச்சா இந்த கணக்கில், நீங்கள் நல்லா தேறியிருப்பீங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்த சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் விச் டிவைடட் பை 8, 12 அண்ட் 16 கிவ்ஸ் ரிமைண்டர் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8, 12 மற்றும் 16 ஆகிய எண்களை கொண்டு வகுக்கும் பொழுது மீதி இரண்டை தரும் மிகப்பெரிய நான்கு இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஓகே, இதை எப்படி சார் சால்வ் பண்ணலான்னா ரொம்ப சுலபமாக சால்வ் பண்ணலாம், நிறைய வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நார்மல் ப்ரொசீஜர் சொல்லித்தரேன். சரியா, சரி, ஃபஸ்ட்டு மிகப்பெரிய அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டீங்க அப்படின்னிங்கனாலே இருக்கிறதுலே பெருசு என்ன நம்பர், ஒன் டிஜிட்டில், அதாவது ரொம்ப யோசிக்காத மிகப்பெரிய அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனைன்னு கேட்டாங்க, நான்கு இலக்கம் அப்படின்னா நாலு தடவை ஒன்பது போடணும், ரெண்டு மூணு நாலு, அவ்வளோதான், போட்டிங்களா? அப்போ மிக சிறியங்கிறது அடுத்த கணக்கில் நான் பார்க்கலாம். மிக பெரிய அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே ஒன்பது போட்டுருங்க. நான்கு இலக்கம்னா நாலு தடவை ஒன்பது, அஞ்சு இலக்கம்னா ஐந்து தடவை ஒன்பது, ஆறுனா ஆறு தடவை ஒன்பது. ஓகேவா, சரி, இப்போ இது வந்து மிகப்பெரிய. ஓகே, இப்போ எடுத்து என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுக்கும் பொழுது வகுக்கும் பொழுது அப்படிங்கிற இந்த வார்த்தையை பார்த்தோன்னே எல்லோரும் ஹச்சிசிஎஃப்னு நினச்சிட போகிறீங்க. ஹச்சிசிஎஃப்க்கு வேலையே கிடையாது, எல்சிஎம் தான். ஓகேவா, எதுக்கு சார் எல்சிஎம்னா 8, 12, 16 இதுக்கு எல்சிஎம் விடுங்க. சரியா, எல்சிஎம் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் என்னன்னு பாருங்கள், எதுக்கெலாம் சார் 8, 12, 16 இதை நான் எப்படி சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வந்து நான் 2 கியூப் அப்படின்னு எழுதிக்கலாமா? சரியா, ஏன்னா 2ங்கிறது ப்ரைம் நம்பர். ஓகே, அதை பவரில் என்னன்னாலும் மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்து இதை எப்படி சார் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லலாம். 4 இன்ட்டு 3 12 தானே. ஓகே, அப்போ 4 நான் ப்ரைம் நம்பராக மாற்றேன்னா 2 ஸ்கொயர். ஓகே, 2 ஸ்கொயர், 3ங்கிறது ப்ரைம் தான். இதை பாருங்கள், எந்த மாற்றமும் இருக்காது. 2 ஸ்கொயர்னா 4, 4 இன்ட்டு 3 12 மாற்றியாச்சா? அதுக்கப்புறம் 16 2 பவர் 4 அப்படின்னு சொல்லலாம். சரியா, அவ்வளோதான், மாற்றியாச்சு. இப்போ நான் என்ன செய்யணும் எல்சிஎம்னா ரொம்ப ரொம்ப சுலபம். என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் சீக்வல்ட்டு வித்தியாசமாக இருக்கக்கூடியது 2, 3 தான். சரி, 2 பவரில் ஹையஸ்ட் என்னென்னா 2 பவர் 4, 3 பவரில் 1 தான். அப்போ 2 பவர் 4னா 16, 16 × 3 = 48. அப்போ எல்சிஎம் என்னன்னு கேட்டிங்கன்னா 48. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக முடிச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் ஸ்டெப்பாக இதை செஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய நான்கு இலக்க லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 4 தடவை 9 போட்டுடணும். ஓகே, அப்போ 4 தடவை 9 போட்டுருங்க, உங்களுக்கு எல்சிஎம் என்ன கிடச்சதோ. சரியா, வகுக்கும் போதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்களா, என்னென்னு பாருங்கள் மறுபடியும். ஆகிய எண்களை கொண்டு வகுக்கும் போது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா வகுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மூணு நம்பருக்கும் காமனாக கண்டுபிடிச்சது தான் எல்சிஎம். ஓகே, அப்போ இந்த 48 வகுத்துட்டிங்கன்னா போதும். ஓகே, 48 வகுங்க. அப்போ என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பாருங்கள், 48 வகுக்கிறீங்க, 2 48 என்ன கிடச்சிருக்கும், 96, பேலன்ஸ் 3. அடுத்து இந்த 9 இறக்கியிருப்பீங்க, இது வகுப்படாது, 0. அடுத்து என்னென்னா 9 போட்டிருப்பீங்க, 8 வகுப்படும். சரியா, 8 வகுத்தீங்கன்னா 48 × 8 எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 8 × 8 = 64, 6 × 384. சரியா, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
பதினஞ்சு இருக்கும். ஓகே, பதினஞ்சு இருக்கும். இப்போ நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, சுலபமான விஷயம்தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க, அதுதான் நான் சொல்வேன். சரியா, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும். அடுத்து என்னென்னு எல்சிஎம் எடுத்து ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு, 48. மிகப்பெரிய நான்கு இலக்க அப்படின்னா 4×9 போட்டுக்கணும். இப்போ எல்சிஎம்மால் இந்த 4 இலக்கத்தை வகுக்கிறீங்க, வகுத்ததுக்கப்புறம் மிச்சம் அப்படிங்கிறது ஒன்று கிடச்சிருச்சா, அவ்வளோதான். சரியா, இந்த மிச்சம். இப்போ நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, இங்கே மிச்சம் கிடச்சதில்ல, இதுக்கு மேலே இதை வகுக்க முடியாது, இந்த ரெண்டுத்தையும் கழிச்சிருங்க. சரியா, அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 999 15 கழிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிருக்கும், 84 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். இதை டக்குன்னு நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா தப்பாக போயிடும். சரியா, ஏன் சார் இந்த ஆன்சர் இருக்குது சார், இதுக்கு மேலே என்ன சார் செய்யணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, நீங்கள் கண்டுபிடிச்ச வரைக்கும் கரெக்டு தான். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான், மீதி 2 தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆன்சரை கிளிக் பண்ணிக்கலாம். சரியா, ஆனால் மீதி 2 தரும், மீதி 3 தரும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால், மீதிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா இப்போ உங்கள் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிடலாம், மீதி எவ்வளோ இருக்குது, 2 தரும் சொன்னாங்க, அப்புறம் 2 கூட்டிக்கங்க, அவ்வளோதான், வேற இல்லை. அப்போ என்னன்னா இதுதான் ஆன்சர். ஓகேவா, மீதிங்கிற வார்த்தையே இல்லைன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, அப்போ இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒரே, ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்குலாம் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா 48. மிகப்பெரிய 4 இலக்கம் அப்படின்னா 4×9 போட்டுக்கணும். சரியா, அப்போ நான் அந்த 4×9 போட்டீங்களா, அதை 48 வகுத்துட்டே வாரீங்க, பேலன்ஸ் 15 தான் கிடைக்குது. 15 கிடச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கேட்டுங்க, மிகப்பெரிய அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர், மிக சிறியன்னா அது வேறு ப்ரொசீஜர். ஓகேவா, அப்போ மிகப்பெரிய அப்படிங்கிறது காரணத்தினால இங்கே மிச்சம் இருந்துச்சுல, அந்த மிச்சத்தையும் அதை 999 எழுதணும்ல, அதிலேருந்து கழிக்கிறோம். ஓகேவா, கழிச்சிட்டோம். அப்போ 499 எழுதி அந்த மிச்சம் என்னதுன்னா 15 கழித்தோம்னா இது. சரியா, உங்களுக்கு மீதிங்கிற வார்த்தை கணக்கில் இல்லைன்னா இந்த ஆன்சரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மீதி 2 அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கூட்டணும், மீதி 3 அப்படின்னா 3 கூட்டணும், மீதி 7 அப்படின்னா மேலே கூட்டணும். ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் இது. அப்போ 9986 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். What is least consisting of 5 digit that is exactly divisible by 12, 18, 20 and 25? 12, 18, 20, 25 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப சுலபம் தான், அதே மாதிரி தான். சரி, ஆனால் இங்கே மிகச்சிறிய அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த ஸ்டெப்பை நம்ம பார்த்துக்கலாம். போன கணக்கில் மிகப்பெரிய, சரியா, இங்கே மிகச்சிறிய அப்படிங்கிறது தான். சரி, ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுத்துப்போமா, அதை தான் மொதல் ஸ்டெப்பாக செய்யணும். சரியா, அப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். 12, 18, 20, 25 இதுக்கு நீங்கள் நார்மலாக டேனா வகுத்தில் எடுத்தாலும் சரி தான், பகா காரணி முறையில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் முறையில் எடுத்தீங்கனாலும் சரி தான். நான் இந்த 12 எப்படி பிரிக்கிறேன்னா 4×3 சொல்கிறேன். 4ங்கிறத நான் ப்ரைம் நம்பராக மாற்றினா 2 ஸ்கொயர். ஓகேவா, அப்போ 2 ஸ்கொயர் × 3. சரியா, 2 ப்ரைம் தான், 3 ப்ரைம் தான். ஸோ எனக்கு கரெக்ட், 2 ஸ்கொயர்னா 4, 4×3 12. சரியா, இதை நான் எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E9 தான் 18 பிரிக்கலாம், 2ங்கிறது ப்ரைம் நம்பர் தான், 9ங்கிறத நான் 3 ஸ்கொயர்னு சொல்கிறேன், அது ப்ரைம் நம்பர். அடுத்து இதை 20 வந்து 4×5 20 சொல்கிறேன், 4×2 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா, 2 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2 ஸ்கொயர் × 5. 25 நான் எப்படி சார் சொல்லலாம், 5 ஸ்கொயர்னு சொல்லிடலாம்லாம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ எல்சிஎம்னா நம்ம என்ன செய்வோம், வித்தியாசமாக இருக்கக்கூடியது 2×3×5, இந்த 3 நம்பர்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அடுத்து 2 பவரில் ஹையஸ்ட்டு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் தான். 3 பவரில் ஹையஸ்ட்டு 3 ஸ்கொயர் தான். 5 பவரில் ஹையஸ்ட்டு 5 ஸ்கொயர் தான். அப்போ 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 5 ஸ்கொயர்னா 25. அப்போ 25×4 என்னென்னு பார்த்தீங்கன்னா 100, 100×9 900. ஓகேவா, அப்போ எல்சிஎம் என்னன்னு கேட்டிங்கன்னா 900. ஓகே சார், எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்த ஸ்டெப் என்ன சார், அப்படி மேலே பாருங்கள் கணக்கில், மிகச்சிறிய 5 இலக்க எண். சரியா, மிகப்பெரியனா 9 போட்டு அங்கே 5 இலக்கம்னு சொன்னாங்கன்னா 5×9 போட சொன்னீங்க. நான் மிகச்சிறியனா நான் என்ன சார் செய்யணும், ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம்தான். மிக சிறிய அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 போட்டுக்கோங்க. சரியா, போட்டுட்டு அங்கே எத்தனை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகச்சிறிய எத்தனை 5 இலக்க எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இலக்கம் இருக்கணும், எல்லாமே 00னு போட்டுக்கோங்க. சரியா, வேறு எதுவுமே இல்லை, 1, 2, 3, 4, 5. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மிக சிறிய அப்படின்னா 1 போட்டு
ஐந்து இலக்கங்கும் போது நாலு ஜீரோ போட்டுக்கோங்க. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே அஞ்சு இலக்கம் இருக்குது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, கரெக்டா? அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, மிகப்பெரியன்னா மிகப்பெரிய ஐந்து இலக்கம் அப்படின்னாங்கன்னா ஒன்பதை அஞ்சு தடவை எழுதுங்க. மிக சிறிய அப்படின்னா ஒன்று போட்டு நான் ஜீரோ போடுங்க. சரியா, அஞ்சு அஞ்சு நம்பர் இருக்க மாதிரி ஓகே போட்டிங்க. இப்போ என்ன பண்ணால், வழக்கம் போல் அங்கே சொன்ன மாதிரி தான் ப்ராசஸ், எல்சிஎம்மால் வகுத்துருங்க. சரியா, அப்போ எல்சிஎம்மால் வகுக்கலாமா? ஒரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஓகேவா? அப்போ வகுத்தீங்கன்னா பேலன்ஸ் நூறு இருக்கும். மறுபடியும் இந்த ஒரு ஜீரோ இறக்கிருப்பீங்க. மறுபடியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் பேலன்ஸ் நூறு ஓகேவா? எழுதிட்டீங்க, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சார் செய்யணும்? நான் டைரெக்டாக இங்கேயும் அங்கே சொன்ன மாதிரி இங்கே கழிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கூடவே கூடாது, தப்பான விஷயம். ஏன் சார் அப்படின்னா, அது மிகப்பெரிய ஐந்து இலக்கம் நான்கு இலக்கம்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கழிச்சிக்கலாம். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது மிக சிறிய அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே போகாமல் நல்லா கேட்டுங்க, இப்போ இங்கே இப்படி போனீங்கல்ல, இப்படி போகாமல் இப்படி போங்க, இதோட கழிங்க. இதோட கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், தொள்ளாயிரத்துலேருந்து உங்களுக்கு நூறு போச்சுன்னா என்ன கிடச்சிருக்கும், எண்ணூறு, ரைட்டா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டி போடுங்க, அவ்வளோதான். அப்போ மொதல் நான் ஐந்து இலக்கம்னு எழுதுனீங்களா, அந்த அஞ்சு இலக்கத்தை எழுதி இந்த ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணூறு, அவ்வளோதான். அப்போ என்னென்னா 10,800 தான் சரியான ஆன்சர். சரியா, மீதி ஈதிலாம் இங்கே எதுவுமே சொல்லலை, அந்த மாதிரி சம்ஸும் கேட்குறதும் இல்லை ஓகேவா? ரைட். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டது, ஃபஸ்ட்டு ஐந்து இலக்கம் ஆகட்டும், மிகச்சிறிய ஐந்து இலக்கம் ஆகட்டும், மிகப்பெரிய ஐந்து இலக்கம் ஆகட்டும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஐந்து இலக்கம் எண் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிறிய அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு, மிகச்சிறிய ஐந்து இலக்கம் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே ஒன்று போட்டு அஞ்சு இலக்கணத்தில் ஒரு இலக்கம் எழுதியாச்சு, பேலன்ஸ் நாலு இலக்கத்துக்கு ஜீரோ தான் போடணும், வேறு எதுவுமே இல்லை. அப்போ நாலு ஜீரோ போடணும். சரியா, இதுவே மிகப்பெரிய ஐந்து இலக்கம் அப்படின்னு போட்டாங்கன்னா ஒன்பதை அஞ்சு முறை எழுத வேண்டியதான், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை ஓகேவா? இந்த ரெண்டும் தான் வித்தியாசம், புரிஞ்சுக்கோங்க. அப்போ அதை எழுதிடுவீங்க. அதை இந்த எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிங்க, தொள்ளாயிரம், தொள்ளாயிரத்தால் வகுத்துட்டே வாங்க. பேலன்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா நூறு இருக்குது, நூறு இருக்கா? இங்கே மிக சிறிய அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைட் லெஃப்ட் எடுத்துருங்க, மிகப்பெரிய அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ரைட் எடுத்துருங்க, அவ்வளோதான். சரியா, மிகப்பெரிய அப்படின்னா மிக சிறியன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தொள்ளாயிரத்துலேருந்து நூறு போச்சுன்னா எண்ணூறு அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கும். சரியா, அப்போ இந்த என்ன எழுதியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 10,000 எண்ணூறை கூட்டி எழுதிருங்க, அவ்வளோதான். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சரியா, இதுவே மிகப்பெரியனா இங்கே ரைட் சைடு எடுத்து இதுலேருந்து கழிச்சு போட்டு மட்டும் எழுதிடுவீங்க. சரியா, சிம்பிளான விஷயம் ஓகே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 8, 15, 20 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண்ணை கண்டுபிடி. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் ஃப்ரம் அமாங் த கிவன் ஆப்ஷன் விச் இஸ் டிவிசிபிலிட்டி பை ஈச் ஆஃப் 8, 15, and 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ரொம்ப யோசிக்க வேண்டாம், அதே மாதிரி வார்த்தை தானே வருது. அப்போ அதே மாதிரி 8, 15, 20 அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கேன். 8, 15, 20 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிங்க. 8 வந்து 2 கியூப்னு சொல்லியிருந்தேன், அடுத்து 15 வந்து 3 × 5 சொல்லிடலாம், அடுத்து 20 4 × 5 சொல்லுவோம், 4 வந்து 2² சொல்லிடுவோமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ எல்சிஎம்னா நம்ம என்ன சொல்லுவோம், 2 பவரில் 2 வித்தியாசமாக இருக்குது, 2, 3, 5 2 பவரில் 2 3 தான், 3 பவரில் 1 5 பவரில் 1 2 பவர் 3னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 8, அதுக்கப்புறம் 3 பவர் 3னா 3 தான் 5. அப்போ 8 × 3 24, 24 × 5 120. சரியா, அப்போ எல்சிஎம் என்னன்னு கேட்டிங்கன்னா 120 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டா? இப்போ என்னென்னா இங்கே இப்போ நான் என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஏன் சார் இந்த 4 ஆப்ஷனை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டிருக்கிறது வகுப்படும் மிகச்சிறிய வர்க்க எண்ணை கண்டுபிடி அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த 120 வகுத்து பார்த்துருங்க. சரியா, சரியா, நல்லா பாருங்கள் இந்த 4 ஆப்ஷனையும், நல்லா யோசிச்சுக்கோங்க, 4 ஆப்ஷனையும் இந்த 120 வகுங்க. எது கம்ப்ளீட்டடாக வகுப்படுது அப்படின்னு பார்த்துடலாம். நல்லா கேட்டிங்கன்னா 6400 அப்படிங்கிறது வர்க்க எண் தான். சரியா, அதை 120 வகுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வகுக்க முடியாது. வகுக்கும் போது ஜீரோ வரணும் கம்ப்ளீட்டடாக, ஈவு வந்து சாரி மீதி வந்து ஜீரோ வரணும், வரவே வராது. சரியா, வராது. நான் அதே மாதிரி 4900 வரவே வராது. இந்த ரெண்டு நம்பரும் நல்லா கேட்டுங்க, இந்த ரெண்டு நம்பரும் 120 வகுப்படும். அப்போ நான் எதை சார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கேட்டிருக்கிறது மிகச்சிறிய அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரில் எது சிறுசு, இது தானே சிறுசு. ஸோ இதுதான் ஆன்சர். மிகப்பெரியன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணியிருக்கணும் ஓகே. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 4 ஆப்ஷன் மூலமாக போகிறோம், மிகச்சிறிய அப்படின்னு கேட்டதுனால இந்த ரெண்டு நம்பரில்
எனக்கு 3600 தான் சிறுசு. மிகப்பெரியன்னு கேட்டிருந்தாங்கன்னா 14400 தான் நான் எடுத்திருப்பேன். ஓகேவா, இவ்வளோதாங்க. இதுதான் மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய சம்ஸு. இதை நல்லா திருப்பி திருப்பி ரிப்பீட்டேஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஒரு முன்னேற்றம் இருந்திருக்கும் முன்னே இருந்ததை விட. நீங்கள் புதுசாக இதை பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா பழைய கிளாஸஸ், அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு 3 கிளாஸ் போட்டிருப்பேன், அந்த கிளாஸஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஸோ அதெல்லாம் பாருங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணலாம். உங்களுக்கு வேறு என்ன வேணும், டெய்லி மேக்ஸ் கிளாஸ் வேணுமா? டெய்லி மேக்ஸ் கிளாஸ் நான் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருப்பேன், ஆனால் நீங்கள் அதை கவனிக்கணும் கண்டினியூவாக. நிறைய பேர்கிட்ட போய் சேர்த்தா தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சரியா? நான் ஒரு எஃபர்ட் போடுறேன் அப்படின்னா அதுக்கான விளைவும் எனக்கு தேவைப்படும். ஓகே ரைட். மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காமல் டேப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.